ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தி டையிங் ஈகிள். யார் ஆத்தர் பார்த்தீங்கன்னா, ஈஜே ப்ராட் அப்படிங்கிறவர் தான். ஈஜே ப்ராட் இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் கம்ப்ளீட்டாக அழிகிரிகள் போயம். இது அழிகிரிகள் போயம்னா இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது தான். அந்த விதத்தில் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டுக்கு ஒரு சின்ன மன வருத்தம், அந்த மன வருத்தத்தை தான் ரைட் பண்ணியிருப்பார். என்ன மன வருத்தம் பார்த்தீங்கன்னா, மாடர்னிசம் அதாவது புதுமைவாதம் அப்படிங்கிறது பழமைவாதத்தை முற்றிலும் அழிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் கன்சிடர் பண்ணி சொல்கிறாரு. அதில் என்னென்ன விஷயத்தை இங்கே ஹேண்டில் பண்ணுறாருன்னா, ஒரு கழுகியும் ஒரு ஏரோப்ளேனையும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அழிகிரிகளா. வாங்க சம்மரியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்மரியில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஈகிளோட அதுபோல் ஒரு கழுகை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த கழுகோட அப்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த கழுகோட அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்பவே டல்லாக இருக்கிற மாதிரியும் கண் பார்வையில் ரொம்ப மங்களாக இருக்கிற மாதிரியும் இங்கே காட்டியிருக்காரு. இது வயசான காலம், அதை வயசானதுனால இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தேகப்பட்டிருப்போம். ஆனால் ஹீ இஸ் ஓல்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு மழையில் நினைஞ்ச காக்கா பார்த்தீங்கன்னா எப்படி டயர்டாக உட்காந்துருக்குமோ அது போலலாம் கிடையாது. இது இன்னமும் பார்த்தீங்கன்னா வயசானதுனால அப்படி உட்காந்துருப்பாங்கள்ல, அது மாதிரி இல்லை. இன்னமும் தைரியமாக எத்தனை பேர் எதிர்த்தாப்பில் வந்தாலும் சண்டை போடுற குணம் உடையது தான். அந்தளவுக்கு இன்னமும் மனசில் தெம்பும் தைரியமும் உள்ள ஒரு விஷயந்தான், ஒரு பாடி அப்பியரன்ஸ் உடையது தான் இந்த கழுகு. இன்னமும் ஓல்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே சண்டை போடுற திறன் இன்னும் அழியாமல் தான் இருக்குது அந்த கிங்கு. அந்தளவுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த கிங் ஈகிளோட அப்பீரியன்ஸை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் அந்த டைட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சன் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சன்செட்டு, ஒரு பிஃபோர் சன்செட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் இருட்டிடும் அந்த மாதிரி நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்பதிர்ச்சி ஏற்படுது. யாருக்குன்னா, நம்ம ஈகிளுக்கு, அந்த கழுகுக்கு. என்னென்னா, ஒரு அயன் அதாவது பார்த்தீங்கன்னா இரும்புனாலான ஒரு பறவை பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஈகிள் இருக்கக்கூடிய, நம்ம கழுகு இருக்கக்கூடிய இடத்துல பறக்குது. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இதுக்குள்ளே ஒரு பயம் ஆரம்பிச்சிச்சு நம்ம ஈகிளுக்கு. என்ன பயம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நமக்கு இருந்த ஒரு புகழ் பெருமை, நம்ம இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்கு ஒருத்த வந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுடைய நம்மளுக்கு நம்ம ஏரியாவில் இனிமேல் நம்ம டானாக இருந்தோம், இனிமேல் யாரும் டானா புதுசாக ஒருத்தன் வந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த மைட்டி பேடை பற்றி, அயன் பேடை பற்றி இந்த இடத்துல சொல்ல வராரு. என்ன அயன் பேடை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் பேடுங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஏரோப்ளேனை தான் குறிக்குது. ஏரோப்ளேன் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ அந்த ஏரோப்ளேன் வந்து பறக்குது. அந்த ஏரோப்ளேனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுக்கு ஏரோப்ளேன் தான் நம்ம படிக்கிறவங்க ரீடர்ஸ்க்கு, ஆனால் அந்த ஈகிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு மைட்டி பேடு, சர்வ வல்லமை படைத்த ஒரு பறவை அப்படிங்கிற மாதிரி நினைக்குது அந்த ஈகிள். ஸோ அந்த ஈகிள் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்குதுன்னா, அது பார்க்குது, உத்து பார்க்குது, என்னடா பறக்குது அப்படிங்கிற மாதிரி பறக்கும். என்னடா பறக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த ஏரோப்ளேன் பறக்கும்போது, அந்த மைட்டி ஏரோப்ளேனுங்கிற ஒரு மைட்டி பேடு, ஒரு பறவை பறக்கும்போது அந்த வெயில் பட்டு, அந்த வெயிலேருந்து ஒரு ஒளி, சில்வர் ஃப்ளாஷ், ஓகேவா, வெள்ளி கலர் ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். வெள்ளி கலர்னா வெள்ளியிலேருந்து அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ கண்ணாடிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த வெயிலில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வரும்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. சில்வர் ஃப்ளாஷ் வந்து ஒரு ஒளி அடிக்குது. அந்த ஒளி அடிக்கும் போது நம்மளோட கிங்குக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் பளிச்சுன்னு தெரியுது. இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வராங்க நம்ம கிங்கான இந்த ஈகிள். அந்த கழுகு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. கண் பார்வையெல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மங்கியிருந்தது, இப்போ மங்கினவுடனே மங்க வேண்டிய அந்த கண்கள் பார்த்தோன்னே, இப்போ அதை பார்த்தோன்னே அந்த மைட்டி பேடு ஏரோப்ளேனான அந்த மைட்டி பேடு, அந்த பறவையை பார்த்தோன்னே கண் பறவைலாம் ரொம்ப பளிச்சுன்னு விரிச்சு பார்க்குது கண்கள்லாம். பார்க்கும்போது இன்னும் என்ன நடக்குதுன்னா, அந்த கிங்குக்கு அதோட கழுத்து பகுதியில் இருக்கிற முடியெலாம் ரொம்ப சிலுத்துக்குது, அப்படியே சிலுத்து நிற்குது. ஏன்னா அந்த மைட்டி பேடை தனக்கு போட்டியாளராக ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி நினச்சோன்னே உடம்புலாம் ஒரு சிலுக்கிற மாதிரி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த மைட்டி பேடோட கால்கள், மைட்டி பேடோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஏரோப்ளேனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மைட்டி பேடை அதோடய கால்கள்லாம் இந்த ஈகிள், இந்த கழுகு என்ன நினைக்குதுன்னா, ஏ எப்போ வானத்தில் இன்னும் பறக்குது பாரு, இதோட கால்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி நினைக்குது இந்த ஈகிள். எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு கிரேனட்டை தோன்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதோடய கால்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈகிள் நினைக்குது. ஈகிளை பொறுத்த வரைக்கும் ஏரோப்ளேன் எப்படி நினைக்குதுன்னா, ஒரு மைட்டி பேடாக நினைக்குது. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம்னா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மைட்டி இந்த ஏரோப்ளேனோட கால்கள்லாம் எப்படி இருக்குன்னா பார்க்கும்போது, கால்கள்லாம் அதோட அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ரெக்க ஏரோப்ளேனுக்கும் இதெல்லாம் இருக்கும், மற்ற ரெக்கெல்லாம் இருக்கும் இல்லை, அது மட்டும் அந்த வீல்லாம் சக்கரம்லாம் அதுலேருந்து தான் லேண்ட் ஆகும், ஓகே, லேண்ட் ஆஃப் ஆகும், லேண்ட் ஆன் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு கிரேனைட் கல்லே நோண்டும் அந்தளவுக்கு, நோண்டு ஒரு இதை வச்சு தான் நம்ம நோண்டுவோம், பெரிய ஜேசிபி ஏதாவது ட்ரில்ல வச்சு தான் நோண்டுவோம். ஸோ அது அது அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஸோ அதோட கால்கள்லாம் அதோட விஷயம் அந்த ஏரோப்ளேனை பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈகிளுக்கு இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுது, இது என்ன பறவையாக இருக்கும், ஒரு மைட்டி பேர்டாக இருக்குது, ரொம்ப சர்வசக்தி படைத்த ஒரு பேர்டாக இருக்குது, இது என்ன பறவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குழம்பிகிட்டு இருக்குது. அது என்ன நினைக்குதுன்னா, பேட்ரிஜாக இருக்குமா, இல்லைனா ஹெரனாக இருக்குமா, இல்லை ஃபால்கனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைக்குது, இல்லைனா நமக்கு சரிசமமான ஒரு ஈகிள் போல் இருக்குமா, நம்மளுக்கு நம்ம பாடி வெயிட்டு நம்ம ஹைட்டு வெயிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்காக நம்ம மாதிரி இன்னொரு ஈகிள் இனமாக இருக்குமா, ஒரு கழுகு இனமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைக்குதான். இந்த பேட்ரிஜ், ஹெரன், ஃபால்கன் இதெல்லாம் பெரிய பெரிய பறவை குறிக்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன நினைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பறவை இந்த ஈகிள் என்ன நினைக்குதுன்னா, இந்த மைட்டி பேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பறக்குது, அந்த ஏரோப்ளைன் தான் குறிக்குது, ரொம்ப ஸ்பீடாக இந்த ஏரோப்ளைன் பறக்குது, இந்த பறவை ரொம்ப ஸ்பீடாக பறக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்குது நம்ம ஈகிள். அந்த கழுகு எப்படி நினைக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேட்டப்ளட் யூஸ் பண்ணால் எப்படி கேட்டப்ளட்னா கவன், அந்த கவன்லேருந்து உண்டிவில் சொல்லலாம், அந்த உண்டிவில்லேருந்து கல் எரிஞ்சால் எவ்வளோ ஸ்பீடாக போமோ அவ்வளோ ஸ்பீடாக போகுது, அந்த மாதிரி ஸ்பீடில் போகுது இந்த மைட்டி பேர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈகிள் கிங் கவலையாக உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிட்ஸ்லாம் வானத்தில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஃபாலிங் டவுன் ஏதாவது இருக்கும், இல்லை பறவைலாம் கீழே இறங்கி மேலே போவோம், ஜாலியாக ஜம்ப் பண்ணி இப்படி டைவ் அடிச்சுலாம் போவோம், அதே மாதிரி ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போகுது, இதெல்லாம் எப்படி முடியுது, யார் சாமிவா அப்படிங்கிற மாதிரி நினைக்குதான் அந்த ஈகிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எல்லா பறவைகளும் போகக்கூடிய இடத்துல கூட இந்த மைட்டி பேடால இந்த சர்வசக்தி படைத்த இந்த இரும்பு பறவையால் எப்படி பறக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி வியப்பாக பார்க்குதான். அது மட்டும் இல்லாமல் என்ன இன்னொரு வியப்பு பார்த்திங்கன்னா, அந்த அறிமுகம் இல்லாத இந்த அயன் பேடு இருக்குல்ல, இந்த மைட்டி பேடு, இந்த அது ஏரோப்ளைன் தான், அது பறக்கும் போது அதோடய ஷேடோ எங்கே பார்த்தாலும் மறைக்குதான். எப்படி மறைக்குதுன்னா, லைக் பேட்டா, பேட்டா ஒரு பெரிய பறவை போல் அந்த பறவை பறக்கும் போது மவுண்டன்ஸு, ஓஷன்ஸு எல்லாத்தையும், எல்லா இடத்தையும் குப்பை மேடாக இருந்தாலும் எந்த மேடாக இருந்தாலும் பெரிய படுதா போட்டு எப்படி மறைப்போமோ, அந்த பறவை பறக்கும் போது எப்படி நிழல் வந்து பறக்குமோ மறைக்குமோ, அதேமாதிரி இந்த அயன் பேடும் பறக்கும் போது மறைக்குது. இது என்ன பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்குதான். அது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைங்க போலையும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்குது, பாடி இருக்குது, விங்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்குது, ஏறா சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த ஈகிள் கிங் இந்த புதுசாக வந்த சக போட்டியாளராக வந்த இந்த ஏரோப்ளைனை இந்த அயன் பேடை கன்சிடர் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்டில் உட்காந்துருக்கு, இப்போ இது யாராக இருக்கும், இது என்ன பேடாக இருக்கும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, இவ்வளோ விஷயத்த அடங்கியிருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இதனோட விளைவாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம எல்லா இனிமையும் நம்மளால் அட்டாக் பண்ணிவிட முடியும், நம்ம எல்லைக்கு அவனால் வரும்னு நினச்சானா அந்த எல்லையை விட்டு அவனை ஓட விட்டு உதைப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஈகிள் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் இவனை நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி பெரிய கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஸோ ரொம்ப அது மட்டும் இல்லாமல் இந்த அயன் பேடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே எப்படிங்கிற மாதிரி சொல்லுதான். அது மட்டும் இல்லாமல் இது பறக்கும் போது அது சவுண்ட், அந்த அயன் பேடு பறக்கும் போது சவுண்ட் எப்படி இருக்குன்னா இடி அடிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அயன் பேடு பறக்கும் போது எப்படி நடக்குன்னா அந்த லைட்லாம் எரியும் பார்த்தீங்களா, அந்த லைட்லாம் எரியும் போது பார்த்திங்கன்னா ஒரு மின்னல் இடி அடிச்சுக்கிட்டே மின்னல் பாயிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, நம்ம இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்துட்டான், நம்ம தான் இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தோம், எவனையும் விடாமல் இருந்தோம், ஆனால் புதுசாக ஒரு போட்டியாளர் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது. இது பறக்க பறக்க பார்க்கும்போது இது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஈகிளுக்கு இன்னும் டபுள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சான், டபுள் டைம், அதாவது ரெண்டு மடங்காக இதுக்கு தொல்ல ஆரம்பிச்சிச்சான். ஸோ தொல்ல ஆரம்பிச்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஈகிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாகி கிட்டத்தட்ட ஈகிள் அப்படிங்கிற விஷயம் காலகட்டத்தில் போகும்போது எப்படி சொல்லலாம்னா டிஸப்பியர் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஸப்பியர் ஆகிடுதுன்னா இது இப்போ ஏரோப்ளைன் வந்தோடனே இது ரொம்ப மனசு உடஞ்சி போய் இறந்து போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது போல் இருக்கும்போது நம்ம இடத்த பறிச்சுக்கிட்டா இனிமேல் நம்ம உயிர் வாழ்ந்தால் புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட இறந்து போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பழமைவாதம் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா நீடித்து நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தது, ஆனால் ட்ரெடிஷன் அப்படிங்கிற விஷயத்த மாடர்னிசம் புதுமைவாதம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய இடத்த பிடிக்கும் போது அது மனசு உடஞ்சி அந்த அதாவது பழமைவாதம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அழுதுது அப்படிங்கிற மாதிரி, எப்படி ஈகிள்ங்கிற விஷயம் தன்னுடைய இடத்த நல்லா பிடிச்சிருந்ததோ அதை ஏரோப்ளைன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அதை ஒழிச்சிட்டு என்ன பண்ணுது, ஏரோப்ளைன் அப்படிங்கிற விஷயம் பெரிய ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாம் பீப்புளெலாம் எது லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏரோப்ளைன் அப்படிங்கிற விஷயத்தை லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கான்செப்ட்டு. ஸோ என்னென்னா பழமைவாதத்தை என்ன எந்த விஷயம் வீணாகுது, ட்ரெடிஷன் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண, அதை பழமைவாதத்தை புதுமைவாதம் வந்து என்ன பண்ணுதான் அதை ஆக்குப்பை பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் அதாவது அந்த ஈகிள் இடத்த இப்போ இந்த ஏரோப்ளைன் வந்து பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் பழமைவாதத்தை புதுமைவாதம் தக்க வைத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இதுதான் டையிங் ஈகிள் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.